இது பார்த்தீங்கன்னா செயின் லிங்க். இந்த செயின் லிங்க்ல பார்த்தீங்கன்னா லாக்கிங் டைப் அப்புறம் ட்விஸ்டட் டைப், ஓகே, ரெண்டு டைப் இருக்குங்க. சோ மேல மட்டும் இந்த மாதிரி திருகி விட்ட மாதிரி இருக்கு. இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு ப்ரோ? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு பண்ணி வைல்ட் போர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து வராதுங்க. ஓகே, வந்தாலும் உங்களுக்கு கிழிச்சிரும் செயின் லிங்க் மெட்டீரியலுங்க. ஓகே, இத வந்து தோட்டத்துக்கு எம்டி லேண்ட்ஸ்க்கு சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 3 இன்சஸ் கேப்ங்க. ஓகே, இத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்களா? எல்லாமே பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ். 3 இன்சஸ், 3.5. இந்த ஃபென்சிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே நம்ம ஓனா manufacturer வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரேட்ல இருந்து இந்த ஃபென்சிங் எல்லாம் கிடைக்கும் ப்ரோ? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees இருந்து 25-30 அந்த மாதிரி இருக்கு எல்லாமே. அரே, இது முள்ளு கம்மிங்க. இது வந்து இது சேஃப்டி பர்பஸ்க்கு தான், பாதுகாப்பானது. இது விலையும் கம்மியாவும் இருக்கும். பிராய்லர் கோழிக்காகவே போடுறது. ஓகே, ரொம்ப சின்னதா இருக்கு இந்த கேப் இல்லையா? ஆமாங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து சிக்ஸ் எல்லாம் வந்து வெளியே வராது. வெல்டு மெஷின். ஓகே, இது கேட் போடுறதுக்கு, அப்புறம் வந்து சிக்கன் கூண்டு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹெக்ஸகனல் மெஷின். இது வந்து செடி எல்லாம் வளர்த்துறீங்கன்னா வெளியே செடி ஆடு மாடு எது கடிக்க கூடாது அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிலோ கணக்குல தராங்க. அது கிலோ கணக்குல தரது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 GSM தான் குவாலிட்டிங்க. நம்ம பாத்தீங்கன்னா 120 GSM குவாலிட்டி, 90 GSM குவாலிட்டி அந்த மாதிரி குவாலிட்டியில தருவாங்க. லைஃப் வந்து 10-12 இயர்ஸ் அந்த மாதிரி வரும். நம்மளுக்கு வெளி வாங்கி போடுறதுலாம் என்ன வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் தாங்க வரும். இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். சோ இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் வந்து வந்திருக்கோம். சோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவை ஒயர் நெட்டிங் கம்பெனி அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விவசாய நிலங்களுக்கு தேவையான அந்த ஃபென்சிங்கு அண்ட் வந்து இந்த ஆடு மாடு பண்ணைக்கெலாம் வந்து இந்த ஃபென்சிங் போடுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஓனாக மேனுஃபேக்சர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக தான் ப்ரோ வந்து வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்கள் பேர் சொல்லியிருக்கீங்க ப்ரோ? திவ்யா பிரகாஷ். ஓகே, அண்ட் நம்ம கம்பெனி நேம் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா கோவை வைனட்டிங் கம்பெனிங்க. ஓகே, இந்த நிறுவனம் வந்து 23 வருஷமாக 23 வருஷமாக இருக்கீங்க. அண்ட் நம்ம கம்பெனி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உப்பிலிபாளையம் ஏரியாவில் இருக்குங்க. ஓகே, அப்புறம் பல்லடம்ல வந்து ரோட்டரி அவென்யூங்கிற ஏரியாவில் வந்து இருக்குங்க. ஸோ பல்லடம்லையும் இருக்கு, நம்ம பிரான்ச் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம கம்பெனியில் வந்து என்ன டைப் ஆஃப் நெட்ஸ் இந்த ஃபென்சிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? கோழி பண்ணைக்கு தேவையான வலைகள். ஓகே, தோட்டத்துக்கு தேவையான வேலிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து சிக்கன் மெஷ் அப்படின்னா வந்து கோழி பண்ணையிலேயே வந்து வலை போட்டதுக்கு அப்புறம் மேலே இன்னொரு செக்யூரிட்டியா போடுறதுக்காக ஒரு மெஷ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபென்சிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே நம்ம ஓனா மேனுஃபேக்சர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. அண்ட் இப்போ இந்த நீங்க ஓன் மேனுஃபேக்சரர் அப்படின்றதுனால கேட்குறேன், மேனுஃபேக்சரர் அப்படின்னா ஹோல்சேலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, கடைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்க எப்படி கடைக்கு மட்டும்தானா இல்லை வந்து கஸ்டமர்ஸ்க்கும் டைரெக்டாக வாங்கிக்கலாமா? கஸ்டமர்ஸும் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஹோல்சேலாவும் நம்ம சேல் பண்றோம், ரீடெய்லரும் சேல் பண்றோம். சூப்பர். நீங்க வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, சோ கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் தான் வாங்க முடியுமா இல்ல தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே? ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிட்டு டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு டெலிவரி அப்படின்றது வரும். நீங்க அத பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. நம்மள்ட்ட என்ன ரேட்ல இருந்து இந்த ஃபென்சிங்லாம் கிடைக்கும் ப்ரோ? நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் எல்லாமே. ஓகே, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees இருந்து 25-30 அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கு. சூப்பர். சோ நீங்க வந்து உங்களோட தோட்டத்துக்கோ இல்ல வந்து கோழி பண்ணைக்கோ எப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஃபென்சிங் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அண்ட் கம்மியான ரேட்டில் பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து ஃபென்சிங் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெட்டீரியல் எது ப்ரோ? இது செயின் லிங்க் மெட்டீரியலுங்க. ஓகே, இதை வந்து தோட்டத்துக்கு எம்டி லேண்ட்ஸ்க்கு சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காட்டை சுற்றி போடுறதுக்கு ப்ளஸ் வந்து ஒரு சிலர் வந்து ஃப்ளாட்லாம் வாங்கி அப்படியே வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம போட்டு ஓகே. இப்போ இந்த சைஸஸ்ன்றது எவ்வளோ இருக்கும் ப்ரோ? இந்த கேப்போட இது பார்த்தீங்கன்னா 3 inches கேப். ஓகே, இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்களா? எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, 3 inches, 3.5 எல்லாமே 4 inches அது வரைக்கும். ஓகே, இப்போ இது என்ன மெட்டீரியல் ப்ரோ இங்கே யூஸ் பண்ணிருக்க இந்த மெட்டீரியல்? இது பார்த்தீங்கன்னா மைக்கான் ஒரு பிராண்டுங்க. ஓகே, மைக்கான் பிராண்டுங்க, 2.5 mm திக்னஸ். 2.5 mm. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய வேலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதில் அந்த இஷ்யூ இருக்குங்களான்னு கேட்குறேன். வேற ஏதாவது இதில் வாங்கினீங்க, ஊரில் வாங்கினீங்க அப்படின்னா மதுரை அந்த மாதிரி ஏதாவது ஊரில் வாங்கினீங்கன்னா கிலோ கணக்கில் தருவாங்க. அந்த கிலோ கணக்கில் தர்றது வந்து உங்களுக்கு லைஃப் கேரண்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, 25 GSM தான் குவாலிட்டி வந்து இருக்குங்க. நம்ம ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 100 GSM, 120 GSM அந்த மாதிரி குவாலிட்டியில தாங்க நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பார்பட் வயருங்க, அதாவது முள் கம்பி வேலி. நீங்க வந்து செயின் லிங்க் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இது முள்ளு கம்பிங்க. ஓகே, இது வந்து இது சேஃப்டி பர்பஸ்க்கு தான். ஓகே, பாதுகாப்பானது. இது விலையும் கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து அந்த நார்மல் பிளாட்டுக்கு போடுறது விவசாயிகள் எல்லாத்துக்குமே, விவசாய நிலத்துக்காகட்டும் பிளாட்டு வெறும் நிலத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே இது கல் நட்டி எல்லாமே பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டுன்றது கம்மிங்க, ரேட் கம்மியா இருக்கு. ஓகே, இதுவும் எப்படி நீங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்குல சேல் பண்றீங்களா இல்ல? இல்லங்க, இது கிலோ கணக்குல தான். கிலோ கணக்குல. சோ கிலோ கணக்குல இப்ப இந்த ஒரு பண்டில் என்ன கிலோ வருங்க?
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 கிலோ வரும். 33 கிலோ. சோ இதுல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும்? ரன்னிங் ஃபீட்டுங்க. இது பாத்தீங்கன்னா 1300 ரன்னிங் ஃபீட் கவர் ஆகும். ரன்னிங் ஒரு பண்டில். ஓகே. இது பாத்தீங்கன்னா செயின் லிங்க். இந்த செயின் லிங்க்ல பாத்தீங்கன்னா லாக்கிங் டைப் அப்புறம் ட்விஸ்டட் டைப். ஓகே. ரெண்டு டைப் இருக்குங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ப்ரோ? இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து லாக்கிங் டைப் தான் வந்துட்டு இருந்ததுங்க. ஓகே. இப்போ இந்த 2-3 இயர்ஸா தான் இந்த சோ மேல முட்டுன மாதிரி திருகி விட்ட மாதிரி இருக்கு. இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு ப்ரோ? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு பண்ணி வைல்ட் போர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து வராதுங்க உங்களுக்கு. ஓகே. வந்தாலும் உங்களுக்கு கிழிச்சிரும். இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லீங்களா, அது வந்து உங்களுக்கு கிழிச்சிரும். ஓகே. இது இப்ப டாப்ல மட்டும் தான் இருக்குங்களா இல்ல? இல்லங்க, இது டபுள் சைடு டெஸ்ட்ங்க. சூப்பர். மேலே இதே மாதிரி இருக்கும், கீழே இதே மாதிரி இருக்கும். ஓகே. சோ இந்த மலையோரங்கள்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்னால நிறைய ப்ராப்ளம் வந்துருது. ஆமாங்க, ஆமாங்க. அவங்களுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும் இல்லீங்களா? இது கரெக்டா இருக்கும். ஓகே. அண்ட் இந்த இதுல இருக்கு இல்லையா ப்ரோ சைஸ், ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இன்னும் குறுகலா வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பின்னி தர முடியும், பண்ணி தர முடியும். ஆமாங்க, என்ன சைசஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதோ தனியா சார்ஜஸ்ன்றது வரும். ஆமாங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட் மாறும். சோ இந்த கேப் எவ்வளவு குறையுதோ அது நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து மாறும். நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்மள்ட்ட நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த குவாலிட்டியை வந்து எப்படி வியூவர்ஸ் வந்து மக்கள் வந்து எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, அது இது இவ்வளவு குவாலிட்டி கொடுத்துருக்கீங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க? ஓகே. அதாவது இப்போ குவாலிட்டின்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு 25 GSM, 50 GSM, 90 GSM, 110 GSM சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த குவாலிட்டி வந்து எங்கள் ஒயர்லயே வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓ, இதுலேயே பிரிண்ட் ஆயிருக்கும். ஆமாம். ஓகே. இங்கே இருக்கிறதுங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆமாம். எவ்வளோ GSMங்கிறது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இதுலேயே வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். சூப்பர். இது செயின் லிங்க் தாங்க. இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா 3 இன்சஸ் கேப்பு, அந்த கேப்லேயே வந்து இது சின்னதுங்க. ஓ, இந்த இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி பண்ணைக்கு யூஸ் பண்றதுக்காக. ஓகே, போட்டுக்கலாம் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் ப்ரோ இதனோட இது? இது 2 இன்சஸ் கேப். 2 இன்ச் தான். 2 இன்ச் தான். இப்போ இந்த ஒரு ரோலா எடுக்குறோம்னா இந்த ஒரு ரோல்ல எவ்வளவு இது கவர் ஆகும்? ரன்னிங் ஃபீட் 50 ஃபீட் வரும். 50 ஃபீட்ன்றது வரும். ஆமாங்க. ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வெளியூருக்கு கேக்குறாங்க அப்படினா இந்த ரோலா அப்டேட் பண்ணி அம்ச்சி விட்டுருவீங்க இல்லையா? ஆமாங்க. ஓ, சோ அந்த ஒரே ரோல்லயே மேக்ஸிமம் எவ்வளவு ரன்னிங் ஃபீட் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுவீங்களா? இல்ல இல்லங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 ஃபீட் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்காக ஈஸியா பண்ணுவோம். இங்க லோக்கலா இருந்தா சப்போஸ் டிரான்ஸ்போர்ட்ல போட்டு புக் பண்ணி பண்றதா இருந்தா உங்களுக்கு 100 ஃபீட்ல பண்ணி தந்துருவோம். ஓகே. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனி சார்ஜஸ் இருக்கு. தனி சார்ஜஸ் வரும். ஓகே, அது வந்து அவங்க தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. ஓகே. பல்க் ஆர்டர்ஸ்க்கு நாங்களே பண்ணிடுவோம். இது பாத்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு போடுற வலைங்க. பிராய்லர் கோழிக்காவே போடுறது. ஓகே. ரொம்ப சின்னதா இருக்கு இந்த கேப் இல்லையா? ஆமாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சிக்ஸ் எல்லாம் வந்து வெளியே வராது. குட்டி குட்டி கோழி எல்லாம் இருந்தாலும் வெளியே வராது. இப்போ இந்த கோழி பண்ணை வச்சிருக்கவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ற பிரச்சனை பாம்பு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாங்க. சோ அவங்களுக்கு இது கரெக்டா இருக்குங்களா? இது வழியா பாம்பு வராம இருக்குங்களா? ஆமாங்க. சைசஸ் இதுலயே டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே. 1 இன்ச், 1.5, 1.5 அந்த மாதிரி சைசஸ் இருக்குங்க. ஓகே. அது நீங்க 1 இன்ச் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாம்பெல்லாம் எதுவும் வராது. இதுலயே இந்த கோழி குஞ்சு வளர்க்கறதுக்குன்னு இருக்காங்களா, அதுக்கு தனியா ஏதாவது அந்த மாதிரி இருக்குங்களா? இது வந்து கோழி குஞ்சு சிக்ஸ் ஜஸ்ட் பார்ன் சிக்ஸ்க்கு வந்து இது போடலாங்க. ஓகே. சோ இது வழியா வெளியே வராது. வெளியே வராது. அடுத்து வெல்ட் மெஷின். ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் பர்பஸ்க்கு, இது கேட் போடுறதுக்கு, ஓகே, அப்புறம் வந்து சிக்கன் கூண்டு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா ஹெக்ஸகனல் மெஷின். இது வந்து செடி எல்லாம் வளர்த்துறீங்கன்னா வெளியே செடி ஆடு மாடு எது கடிக்க கூடாமதுக்காக அதுக்கு வந்து நீங்க ரன்னிங் ஃபீட் தான் அடி கணக்கு. ஓகே. இப்போ இது ஹைட் எவ்வளோ வரும் ப்ரோ? இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 feet, 4 feet, 5 feet. ஓகே. அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மெஷர்ஸுமே அதுமே அதே அதே மாதிரியே தான். அதே மாதிரி தான். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அது தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபென்சிங் எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ சைஸஸ் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு இதுலேயே வந்து மேனுஃபேக்சர் ஆகி வந்துடும். ஆமாங்க, ஆமாம். ஓகே. அது அவங்களோட என்ன பர்பஸ், ஃபார்ம் லேண்டுக்கு இல்லை சிக்கன் பவுல்ட்ரி ஃபார்முக்கு, ஓகே, அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரன் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம். ஸோ இப்போ அது கஸ்டமைசபிளாக வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் உங்களால் டெலிவரி வந்து பண்ண முடியும், எவ்வளோ நாளில் ரெடி பண்ணி கொடுக்க முடியுங்க? குவான்டிட்டி இப்போ பொறுத்துங்க. ஓகே. குவான்டிட்டி இப்போ வந்து 1000 feet இருக்குன்னா ஒரு 2 days, எபோ 2000 feet ஒரு 4 days, ஓகே, அந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபென்சிங் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய பேர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு ஏன் உங்கள்கிட்ட வந்து வாங்கணும் ப்ரோ? நம்ம பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. ஓகே. எல்லா ஊர்லேயுமே தராங்க. இப்போ
வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிலோ கணக்குல தராங்க. ஓகே, அது கிலோ கணக்குல தரது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 GSM தான் குவாலிட்டிங்க. நம்ம பாத்தீங்கன்னா 120 GSM குவாலிட்டி, 90 GSM குவாலிட்டி, அந்த மாதிரி குவாலிட்டியில தருவாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி வரும். நம்மளுதுங்க. வெளியே வாங்கி போடுறதுலாம் என்ன வரும்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் தாங்க வரும். அது வந்து 25 GSM உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். இந்த துரு பிடிக்கிறது அந்த மாதிரி வந்துடும். ஒரு சில கம்பி எல்லாம் விட்டு கூட போயிடும் இல்லையா, விட்டு விட்டு போற மாதிரியே கூட ஆயிரும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். வாங்கி போட்டீங்கன்னா அதை பத்தி அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. ஸோ குவாலிட்டியான பொருளாக வந்து வாங்கி போடணும். இதை தவிர மேனுஃபேக்சர்ன்றதுனால கண்டிப்பாக உங்கள்கிட்ட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா. நீங்க லோக்கல் கடையில் போய் விசாரிச்சிங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ரேட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்டர் பண்ணுறதுன்றது ஃபோன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நீட் இருக்குது, நீங்கள் எதுக்கு வந்து ஃபென்சிங் போட போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா போதும். அவங்க வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், எந்த ஃபென்சிங், என்ன சைஸு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லி அதை கஸ்டமைசபிளாக ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்து ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் நாம் இங்கே வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.